8 வீதத்தினால் அதிகரிக்கப்பட்ட கோழி இறைச்சியின் விலை. குறைவடையும் பேருந்து கட்டணங்கள், வெளியான மகிழ்ச்சி தகவல். நாடாளுமன்றத்தை கைப்பற்றுவோம், மகிந்தாணி சீட்டம். இலங்கையில் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்கப்படும் கடும் கட்டுப்பாடு. யாழ்ப்பாணத்தில் விபத்து, 11 சிறுவர்கள் வைத்தியசாலையில். நாட்டில் கோழி இறைச்சியின் விலை மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பின் பிரதான சந்தைகளில் கடந்த வாரத்தில் கோழி இறைச்சியின் விலை 8 வீதத்தினால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் கோழி இறைச்சியின் விலை 1500 ரூபாவாக காணப்பட்டதுடன் கடந்த மே மாதம் கோழி இறைச்சி 1396 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு வரி நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் இந்த நாட்களில் அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்தி வருவதாக ஆளும் கட்சியின் பிரதம குரடாவும் அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களால் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். இதன்போது எதிர்வரும் மாதங்களில் மக்களுக்கு வரி சலுகைகளை வழங்குவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ள நிலையில் அதனை எவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பிலும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் இந்த நாட்களில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இனி வரக்கூடிய வாரங்களில் நாட்டில் சீனி, மா மற்றும் பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் 100 ரூபாய் அளவில் சடதியாக விலை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் உட்பட அனைத்து பேருந்து கட்டணங்களையும் எதிர்வரும் ஜூலை மாதம் 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 20% குறைப்பதற்கு போக்குவரத்து அமைச்சு தீர்மானித்துள்ளது. எரிபொருள் விலை, வாகன உதிரி பாகங்களின் விலை, டயர் மற்றும் பெட்டரி விலை உள்ளிட்ட 12 விடயங்களை கவனத்திற்கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த கொரோனா காலத்தில் பேருந்துகளின் இருக்கைகளின் எண்ணிக்கைகளுக்கு அமைய பயணிகளை ஏற்றிச் செல்லும் சட்டத்தின் கீழ் உயர்த்தப்பட்ட 20% பேருந்து கட்டண அதிகரிப்பிற்கு மேலதிகமாக 10% முன்னொழியப்பட்டுள்ளது. இதற்கமைய 30% காணப்படுகின்ற குறைந்தபட்ச கட்டணம் உட்பட அனைத்து கட்டணங்களும் குறைக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒருமைப்பாட்டை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியால் மாத்திரமே பாதுகாக்க முடியும். ஜனாதிபதி பதவியையும் நாடாளுமன்ற அதிகாரத்தையும் நாங்களே கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் ஆட்சி அதிகாரத்தை ஏற்கவும் அதிகாரத்தை துறக்கவும் ராஜபக்சர்கள் தயாராகவே உள்ளார்கள் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினார். மேலும் 2022 தவறான சித்தரிப்புகளினால் பாரிய அரசியல் நெருக்கடி ஏற்பட்டது. ஜனநாயக போராட்டத்தை ஒரு தரப்பினர் பயங்கரவாத போராட்டமாக மாற்றி அமைத்தார்கள் என்றும் அவர் இதன்போது கூறியுள்ளார். விரைவில் தாம் நாடாளுமன்றத்தை கைப்பற்றுவோம் என்றும் இதன்போது தெரிவித்துள்ளார். வெளிநாட்டிற்கு பணம் அனுப்ப இலங்கையில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடு மேலும் நீடிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில மூலதன பரிவர்த்தனைகள் மற்றும் தொலைபேசி பரிமாற்றங்கள் ஆகிய வெளிநாட்டிற்கு பணம் அனுப்புவது குறித்து விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக கட்டுப்பாடுகளை மேலும் 6 நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்படவுள்ளது. ஏப்ரல் 2020 முதல் மூலதன பரிவர்த்தனைகள் மற்றும் தொலைபேசி பரிமாற்றங்கள் தொடர்பான வெளிப்புற பணப்பரிமாற்றங்களை தற்காலிகமாக கட்டுப்படுத்துவதற்கான உத்தரவுகள் அப்போது வெளியிடப்பட்டு வந்தன. இது தொடர்பான கடைசி உத்தரவு 2022 டிசம்பர் 22 2017 12 எண் சட்டத்தின் கீழ் நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சரால் வெளியிடப்பட்டது. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை உதயபுரம் பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. அதிகளவான முன்பள்ளி சிறுவர்களை ஏற்றிக்கொண்டு பயணித்த முச்சக்கர வண்டியே இவ்வாறு விபத்திற்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் சிக்கிய 11 முன்பள்ளி சிறுவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் முச்சக்கர வண்டியின் சாரதியும் விபத்தில் காயமடைந்தவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறைவடையும் பேருந்து கட்டணங்கள், வெளியான மகிழ்ச்சி தகவல். நாடாளுமன்றத்தை கைப்பற்றுவோம், மகிந்தாணி சீட்டம். இலங்கையில் மேலும் 6 நீடிக்கப்படும் கடும் கட்டுப்பாடு. யாழ்ப்பாணத்தில் விபத்து, 11 சிறுவர்கள் வைத்தியசாலையில்.